இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு ரெட் சில்லி மட்டன் சுக்கா. அதாவது வெறும் காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன், அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயிலும் விட்டுக்கலாம், பட்டர் இருந்தால் பட்டரும் விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு விட்டுடலாங்க. மட்டன் வந்து ஒரு 8 to 10 whistles வரைக்கும் வைக்கலாம். மட்டன் பார்த்துக்கோங்க, மட்டன் ரொம்ப எலசாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு 8 whistles வச்சுக்கோங்க போதும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு 10 whistles வைங்க. வச்சு நல்லா வந்து எனக்கு ஏன்னா வந்து நல்லா அந்த போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசாலா அதில் பிடிக்கணும், அதனால நல்லா 10 whistles வைங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 spoons ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பட்டை, 2 lavangam போட்டிருக்கேன். ஒரு 1 tablespoon நான் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாய், அதை நல்லா கிள்ளி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாவை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இருந்தால் சாப்பிடும்போது வாயில் வந்து தட்டுப்படும் போது ரொம்ப காரமாக தெரியும், அதனால் அதை எடுத்துட்டேன். இந்த மட்டனுக்கு வந்து மிளகாய் தூளே சேர்க்கக்கூடாதுங்க. இது வந்து சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் ஒரு 50 grams அளவு இருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் அதுக்கு சேர்க்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் ஆல்ரெடி வந்து கறி வேகும் போது நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கறியில் நம்ம சேர்த்துருக்குற உப்பு, நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் வந்து அவங்கவுங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கூட காரம் ஒன்றும் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இது அதிகமான காரமாக தெரிஞ்சால் நீங்கள் குறைச்சியும் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் 8 whistles வச்சுருக்கேங்க நான். இப்போ அதை எடுத்துடலாம், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த வெந்த அந்த மட்டன் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து பொடியை கட் பண்ணி கொஞ்சம் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சேர்க்கல, ஆனால் பூண்டு கூட சேர்த்துக்கலாம், சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா 10 minutes இது நல்லா வேகட்டங்க. நடுவில் எடுத்து அப்பப்போ நீங்கள் கலரி விடுங்க. கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கணும். தண்ணி அதில் இருந்த தண்ணி அதுக்கு சரியாக போயிடுங்க, வேறு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுக்காவாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மேலே கொத்தமல்லி தூவியாச்சு, ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதிகம் மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இந்த மட்டனை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.